மிக அதிக அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து சோரியாசிஸ்ங்கிற ஒரு நோய் தோல் நோய் சாதாரணமாக தமிழில் வந்து காளாஞ்சக படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு நாள்பட்ட செதில் தோல் செதில் நோயின் கூட வழக்கில் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு ஆங்கிலத்தில் இதை வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து மிக அதிக அளவில் இல்லை ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கங்கே தான் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த தோல் செய்தல் நோய்கிற அந்த சுரேசஸ் வந்து பல நபர்களுக்கும் இருக்குது இதை வந்து குணப்படுத்தவே முடியாதா எவ்வளவு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறை மருந்துகளாக சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சளிப்படையக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஏராளம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சுரேசிஸுக்கு வந்து என்ன காரணங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அறுதிட்டு சொல்ல முடியல பல தோல் நோய்களுக்கும் இன்னைக்கு வந்து காரணங்களை ரொம்ப இதுதான் இந்த கிருமி தான் இல்லை இந்த மெட்டபாலிக் சிடரி தான் இல்லை இதனுடைய டிசார்டர் தான் இல்லை இதனுடைய இன்செஃபிஷியன்சி அதாவது இதனுடைய குறைபாடு தான் அப்படின்னு சொல்லி பல தோல் நோய்களுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியல பூஞ்சை நோய்களை தவிர மற்ற தோல் நோய்கள் எல்லாமே ஒரு நோய் கணிப்பிற்கே சவாலாக இருக்கும் அப்படியே கணித்தாலும் அதற்கான காரணங்கள் ஒரு பெரிய சவாலாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற சூழலில் இந்த சோரியாசிஸை வந்து குணப்படுத்துறதும் ஒரு சவாலான ஒரு விஷயம் இந்த அளவில் வந்து இன்றைக்கு சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவ முறையில் மிகச்சிறந்த அளவில் கட்டுப்படுத்த முடிகிறது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் வர முடியாது வராத அளவுக்கு கட்டுப்படுத்த முடிகிறதே தவிர முழுமையாக துடைத்து எரிய முடியும்னு நம்பிக்கையோடு சொல்ல முடியாது ஏன்னா வேறு சில நேரங்களில் ஒரு மன அழுத்தம் அதிகமான சூழலையோ இல்லை வேறு உவாமைகள் வரும்போது மீண்டும் அதை தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ அப்படியான ஒரு தோல் செதில் நோயில் அது எந்த துறை மருத்துவம் எடுத்து கொண்டிருந்தாலும் சரி சில உணவு பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடித்தால் இது வந்து அதிகமாகாமல் நிச்சயமாக தடுக்க முடியும் நீங்கள் ஹோமியோபதி எடுத்தாலும் சரி நவீன மருத்துவம் எடுத்தாலும் சரி இல்லை சித்த மருந்துகள் எடுத்தாலும் சரி சோரியாசிஸை பொறுத்த சில உணவு கட்டுப்பாடுகளை நம்ம ரொம்ப கண்டிப்பாக வைத்துக்கொள்ளணும் நம்ம கரப்பான் நோய் மாதிரியோ இல்லைன்னா அலர்ஜிக்கு டெமோரடிஸ் மாதிரி இது வந்து ஒரு ஒவ்வாமையினால் பிறக்கக்கூடிய நோய் கிடையாது அலர்ஜி அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் புரதம் நம்ம ரத்தத்துக்கு ஒத்துக்காது அந்த புரதம் உள்ளே போன உடனே ரத்தத்தில் வேக வேகமாக ஆன்டிபயாடிக்ஸ் டெவலப் ஆகும் அப்போது அந்த அலர்ஜினால சில தோல் தடிப்புகள் வரும் அரிப்பு வரும் அது வந்து அலர்ஜியில் வரக்கூடியது எக்ஸிமாலேயும் அதே மாதிரி சில ஒவ்வாமையான அணுக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஜி ஈன்னு சொல்லுவாங்க இம்னோகுளோப்ளின் ஈன் அது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உருவாகி அதனால் அந்த கருமை நிறம் தடிப்பு எரிச்சல்லாம் வரும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அலர்ஜியின் ஆஸ்பெக்டில் வரக்கூடிய விஷயம் சொரியாசிஸ் வந்து அப்படி ஒரு அலர்ஜியில் உருவாகிறது கிடையாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் இது வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தடாலடியாக ஒத்துக்கொள்ளாமல் இந்த நோய் வேகமாக உருவாகாது பின்ன எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நீடித்த மன அழுத்தம் வந்து இந்த இதை உருவாக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து தொடர்ந்து ஒரு ஆங்ஸைட்டியில் உள் மனது இருக்கிறது வெற்றி கொண்டே ஆகணும்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கிற நபருக்கு கூட இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லைன்னா ஒரு ஆள் மனதில் ஒரு வருத்தம் ஒரு கவலை ஒரு சின்ன தூக்கம் இருந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொந்தரவு அதிகமாகும் சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பரிச்சை நேரத்தில் படப்படான்னு அதிகமாகிடும் பரீட்சை நேரத்தில் நல்லா தேர்வு எழுதணுமே சரியாக எழுதணுமே அந்த குழந்தை ரொம்ப உள்மனதில் ஒரு ஆங்ஸைட்டியோடு இருக்கும்போது இந்த சுரியாசிஸ் அதிகமாகும் ஸோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆள் மனதின் பரபரப்பை குறைக்கக்கூடிய அளவுலேயும் இருந்ததுன்னா இது நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு இன்றைக்கு பல அறிவியலாளர்கள் சொல்லிகிட்டே வராங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான சொரியாசஸ்க்கு எந்த சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் சில உணவு விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அதில் முதல் விஷயம் வந்து புளிப்பு ரொம்ப புளிப்புள்ள சுவையுள்ள ஒரு புளிப்பு சுவையுள்ள உணவுகள் வந்து சொரியாசஸ்க்கு நல்லதில்லை அது வந்து வத்த குழமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி புளிப்பு சுவை நிறைய இருக்கக்கூடாது சாம்பார் ரசம் வைக்கும்போது கூட நம்ம ரசம்னா நல்லா இஞ்சி பூண்டு சீரகம் வச்சு ரசம் வச்சுக்கணும் மிளகு ரசம் வச்சுக்கணும் சாம்பார் வைக்கும் பொழுது புளி ரொம்ப கரைக்கக்கூடாது அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் போல் தக்காளி பழமோ கொஞ்சம் போல் நம்ம அந்த குடம்புலியில் இருக்க புளியோ புளிப்பு சுவையோ சேர்த்துக்கிறது நல்லது நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம சாதாரணமாக குழம்புலாம் வைக்கக்கூடிய புளியை வந்து கரைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புளிப்பு சுவையுள்ள பழங்கள் எலுமிச்சம்பழம் கமலா ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி புளிப்பு சுவையை இயல்புலேயே கொண்டுள்ள பழங்கள் சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸை வந்து தவிர்த்திடணும் கிரேப்ஸும் அதே மாதிரி தவிர்த்திடணும் இன்னொரு விஷயம் அந்த கிரேப்ஸ் விஷயத்தில் திராட்சை விஷயத்தில் என்னென்னா நிறைய பூச்சிக்கொல்லி தெளிப்பான்கள் பயன்படுத்துகிறது இந்த திராட்சை வளர்ப்பில் எல்லா திராட்சை செடிலையும் பூக்கிற காலத்துலேருந்து தொடர்ந்து அதனுடைய ஈல்டு நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டு தவறுதலாக நிறைய பூச்சி தள்ள கொல்லி பூச்சிக்கொல்லிகளை வந்து விவசாயிகள் ஆங்காங்கே தெளிக்கிறதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த பழத்தினுடைய மேல் பகுதியில் துணுக்குகளில் எல்லாத்துலேயும் நிறைய பூச்சிக்கொல்லிகள் இருக்கும் அப்போது அந்த கெமிக்கல் வந்து உள்ளுக்குள்ளே இந்த சுரியாசிஸ் தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது அதனால் வந்து திராட்சை பழத்தை முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளலாம் பூச்சிக்கொல்லி தெளிப்பான்கள் நிறைய சிலிக்கக்கூடிய அந்த திராட்சை பழம் அதிக புளிப்புள்ள கமலாரஞ்சு ஆரஞ்சு புளிப்புள்ள எலுமிச்சம்பழம் மாதிரி விஷயங்களை வந்து பழங்களை நம்ம தவிர்த்திடணும் இந்த பழம் எடுத்துக்கொள்ளலன்னா நல்ல இனிப்புள்ள மாதுளை நல்லது மாதுளைக்கு இயல்பாகவே மனதை வந்து ஒரு ஆக்ரோஷ நிலையிலிருந்து அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை அதில் இருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய அந்த உளவியல் நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் பணியாற்றுவது போல மாதுளம்புளையின் சில மாதுளம்பழத்தினுடைய சில சத்துக்கள் பணியாற்றுவதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அப்போ அந்த மாதுளம்பழத்தினுடைய சாரை நம்ம தொடர்ந்து எடுத்தோன்னா அந்த பழத்திலிருந்து அந்த சிவந்த நிறத்தில் கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சோரியாசிஸ் டோல் நோய்க்கு நல்லதாக இருக்கும் அதே சமயத்தில் அதில் கிடைக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் அந்த சோரியாசிஸுக்கு வந்து கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மாதுளம்பழத்தை நம்ம நடத்துக்கலாம் அதே மாதிரி பயன்படக்கூடிய இன்னொரு பழம் வாழைப்பழம் ஸோ வாழைப்பழத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே பழங்கள் நிறைய எடுத்துக்கொண்டு வந்தோம்னா நமக்கு தோல் வறட்சி குறையும் எங்கே தோல் ட்ரைனஸ் குறையுதோ அங்கே வந்து நம்ம அந்த சுரியாசிஸ் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தோலில் இயல்பாகவே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் குறையிறதுனால தோல் உலர்வதற்கான வாய்ப்பு அதிகம் தோல் உலர்கிற தன்மை வரும் பொழுது கூடுதலாக இந்த நோய் வந்து மிக அதிகமாயிடும் ஸோ அதனால பழங்களை அன்றாட உணவுகளில் கொஞ்சம் சேர்த்து கொண்டே வரணும் நம்ம காலையில் உணவுலையும் சரி மதிய உணவுலையும் சரி உணவுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிடாம உணவுக்கு முன்னதாக கொஞ்சம் துண்டுகளை கட் பண்ணி வச்சு அதை வந்து பழ அந்த சுரியாசிஸ் நோயாளிகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும் உணவில் நம்ம வந்து இந்த பழத்துண்டுகள்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி மிளகு தூளை நிறைய சேர்த்து கொண்டே வரணும் மிளகுத்தூள் சேர்க்க சேர்க்க வந்து நம்ம நோய் எதிர்பார்த்தல் நல்லா மாடுலேட் ஆகும்னு நிறைய தடவை இதை பற்றியும் பேசியிருக்கோம் நிறைய புத்தகங்களில் தொடர்ந்து அதை எழுதிட்டே வராங்க அந்த மிளகுத்தூளை வந்து இந்த சுரியாசஸ் நோயாளிகள் தொடர்ந்து நம்ம உணவில் எடுத்துக்கொண்டே வரலாம் இது தவிர பொதுவாக கரப்பான் பண்டங்கள்னு தோல் நோய்களில் வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து சில உணவுகளை தவிர்க்கணுன்னு பாரம்பரிய சித்த மருத்துவமும் சரி ஆயுர்வேத மருத்துவ முறைகளும் சரி எல்லா நாட்டு பாரம்பரிய மருத்துவமே சில வகை உணவுகளை தவிர்க்க சொல்கிறாங்க அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் கம்பரிசி சோளம் வரகு இந்த மூணும் வந்து க இந்த சுரையாசஸ் இருக்கும்போது எடுக்கக்கூடாது அதே மாதிரி பாகற்காய் எடுக்கக்கூடாது மீன் உணவுகள் எல்லாமே மீன் நண்டு எறால் கருவாடு இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே இதை வந்து சுரேசஸில் வந்து நம்ம தவிர்த்திடணும் பொதுவாக வந்து நிறைய புதிய உணவுகள் அதாவது எக்ஸ்ட்ராக்டட் ஃபுட்டோ இல்லைன்னா டிசைன்டு ஃபுட்டுமாங்க ரெடி டு அவைலபிளாக நிறையா வந்து உடனடியாக செய்யக்கூடிய அந்த நூடுல்ஸ் மாதிரி உணவு நிறைய ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ரசாயன கலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய துரித உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது அவ்வப்போது தயாரிக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே நம்ம வந்து இந்த சுரேச நோய் நிலையில் நம்ம சாப்பிடணும் எது எந்த உணவுமே ரொம்ப எளிதில் சீரடிக்கக்கூடிய அளவில் உணவுகளை தேர்ந்தெடுக்கணும் அது ஆவியில் வந்த உணவுகளாக பழங்களா இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ ஒட்டு மொத்தத்தில் நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய எளிதில் செரிக்கக்கூடிய நிறைய புளிப்பு சுவையில்லாத பழங்களும் அதுக்கப்புறம் நம்ம முடிந்த வரைக்கும் துரித உணவில்லாத உணவு தான் சோரியாசஸ் நோய்க்கு மிகச் சிறப்பான ஒரு உணவாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து மாதுளையும் வாழையும் அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு உணவாக இருக்கும் ஸோ தோல் நோய்களில் எந்த மருத்துவம் எடுத்து சரி இந்த உணவு திட்டத்தை எடுக்கும் பொழுது வேகமாக நோய் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கும் மீண்டும் அது தலையெடுக்காத அளவுக்கு தோலை நாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும்